இப்ப வந்து நாங்க ருத்ரன் படத்தை தான் பாத்துட்டு வரோம். அண்ணனோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அண்ணனோட அந்த ஒரு ஒரு சின்ன சாங் இருக்கு, பாடாத பாட்டை எல்லாம் பாடி வந்தேன். அது எங்க ஸ்டைல்ல அண்ணனுக்காக டெடிகேட் பண்றோம். ஓகே ஓகே. பாடாத பாட்டை எல்லாம் பாடி வந்தேன், ஆடாத டான்ஸ் எல்லாம் ஆடி வந்தோம், பாடாத பாட்டை எல்லாம் பாடி வந்தோம், நாடாத டான்ஸ் எல்லாம் ஆடி வந்தோம், சொல்லாத கவிதை எல்லாம் சொல்ல வந்தோம், சொல்லாத கவிதை எல்லாம் சொல்ல வந்தோம், லாகவாளாரன் சன்னனுக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் தந்தோம், மாஸ்டருக்கு கண்ணத்தில் ஒரு முத்தம் தந்தோம், போடே ஜொர்தலையா உருட்டாத, ஜொர்தா தூக்கின்னு பொருட்டாத, கர்த்தா கட்டின்னு மிரட்டாத, அப்புறம் பத்துக்குவே ஜொர்தலையா உருட்டாத, ஜொர்தா தூக்கின்னு பொருட்டாத, கர்த்தா கட்டின்னு மிரட்டாத, அப்புறம் பத்துக்குவே ஜொர்தலை. நீ லோக்கல்னா காடியேசு, தோத்துறோம்னா காடியேசு, லோக்கல்னா பெர்டி கிர்டி ஆடணும்டா டான்ஸ். ஏ பாத்து காத்து பந்து வெஸ்ட் பறந்துடுவ, பழச்சின வெஸ்ட் வீட்டுல மூசு உண்டாஸ்ட் குண்டாடணும் ஃபர்ஸ்ட். ஏ ஜொர்தலையா உருட்டாத, ஜொர்த்தா தூக்கின்னு பொருட்டாத, கர்த்தா கட்டின்னு மிரட்டாத, அப்புறம் பத்துக்குவே ஜொர்தலை, அப்புறம் பத்துக்குவே ஜொர்தலை, அப்புறம் பத்துக்குவே 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 ஜொர்தலை. எல்லாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கமலா தியேட்டர்ல பாக்கலாம். இந்த வாட்டி படம் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு அண்ணன், சரிங்களா? டபுள் மாஸ் நான் செம்மையா இருக்கு படம் ப்ரோ. லாரன்ஸ் 4 வருஷம் வச்சு வந்ததுக்கு தரமா செஞ்சிருக்காங்க படம். மாசு லாரன்ஸ் டபுள் மாசுங்க, அதான் டபுள் மாசு, மாஸ்டரே டபுள் மாசு, மாஸ் டபுள் மாஸ் பக்கா. கிளைமேக்ஸில் ஒரு சென்டிமெண்டான சீனை, உண்மையான சீனை கொடுத்துருக்காரு. வேறு லெவல் படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எந்த குறையுமே கிடையாது. அது நான் சொல்ல விரும்பல, நான் கொடுத்துட்டா உண்மையை சொல்லுவேன். புரியல, 4 வருஷம் கழிச்சு வந்து தரமான மாசுங்க மாஸ்டருக்கு. டபுள் மாஸ் படம், படம் நாசம், பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். நம்ம 4 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக், நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவல். புரியுது ப்ரோ மெசேஜ், அது நீங்கள் படத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வேறு லெவல். அவர் ஆக்டிங் தான் கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் தான் அடிச்சுக்க ஆளே இல்லை, அவங்க ஆக்டிங்கே வேறு லெவல். சாங்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ, சென்டி அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ. லாரன்ஸ் அழகு விஸ்டர் அழுதுகிட்டே வழி வரும். சரத்குமார் பயங்கரமாக ஒரு ஆக்ஷன், அளவ் ஸ்டார் லாரன்ஸ், அம்மா அப்பா சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கு படம். டான்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு படம். கொண்டு போகிறாங்க பொறுத்தா இருக்கு, நல்லா கொண்டு போயிருக்காங்க. லாரன்ஸுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேஸ்ட் ப்ரோ, ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிரிஞ்சாக போகிற மாதிரி இருந்துச்சு, அதுமாதிரி சாங்ஸு டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட் ஸ்டண்ட்டு தான் ப்ரோ படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஸ்டண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, டான்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சென்டிமெண்ட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. காம்போ நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் அவங்க கொண்டுருவாங்க ப்ரோ, அதான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. பார்ட் டூன்னு வேறு போட்டு இன்னும் பயமுறுத்தி விட்டாங்க ப்ரோ ஃபேன்ஸ் எல்லாம். டான்ஸ் எல்லாமே தரமாக இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கு, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் தான் தோணுது, ட்விஸ்ட்னு சொல்லிக்க ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃப்ளாஷ்பேக் அவ்வளோதான். மித்தபடி சூப்பர் படம் ப்ரோ, நல்ல படம் தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? புரியல, செம்மையாக பண்ணியிருக்கா ப்ரோ. செகண்ட் ஆஃப் தான் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு பார்க்க. அம்மாவோட சென்டிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஜிவி வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு, வழக்கம் போல் ஜிவி வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, லாஸ்ட்டாக அம்மா சாங் மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதெல்லாம் சூப்பராக இருக்குது படத்தில் பார்க்கறதுக்கு. அதுதான் ப்ரோ, அம்மா அப்பா விட்டு எங்கேயும் போகாமல் கூடயே இருக்கணும் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் அதை ஒரு சென்டிமெண்ட்டாக காட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது படம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது படம். அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது, சரத்குமார் வந்து வில்லனாக சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது படத்தில் சூப்பராக சார். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் லாரன் சாரை பார்க்குறேன், வெரி எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம், வருஷப்பிறப்புக்கு கிடச்ச கிஃப்ட்டுங்க இது, சூப்பர். எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம் சார், சூப்பராக இருந்தது படம். அது வேறு லெவலுங்க, சாம 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 எதிர்பார்க்கவே இல்லை சரத்குமார் சார் இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு. நல்லா இருந்தது, மறுபடியும் ரீஎன்ட்ரி, தலை தலை தாங்க, சூப்பராக நடிச்சிருக்காரு, எக்ஸலண்ட்டாக இருந்தது, அவருக்காக தான் பார்த்துருக்கோம். டான்ஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க,
எல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு, சூப்பரா சந்திரமுகி டூ கா வெயிட்டிங். நெக்ஸ்ட் எல்லாமே நல்லா நடிப்பு படத்துல, எல்லாம் சூப்பர் படத்துல காம்பினேஷன் எல்லாம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது, செம மாசா இருந்தது, ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம், போரே அடிக்கல, நல்ல செமையா டான்ஸு எல்லாமே, ஆக்ஷன் எல்லாமே, சென்டிமெண்ட் எல்லாம் பக்காவாக இருந்தது, 100% சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. காரணம் படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னாங்க.